ஸ்ரீ குருப்போ நம. ஆவணே அவிட்டம். இந்த உபாகர்மம் அன்னைக்கு ஆங்கிலத்தில் இன்வேரிபிலின்னு சொல்லுவாளே, அநேகமாக எல்லா இல்லங்களிலும் காத்தாலும் ஒரு டைலாக் இருக்கும். டெய், வெறும் வயத்தில் போகாதரா, வெறும் வயத்துலாம் போய் பூனல் போட்டுக்கூடாது, இட்லி வாத்து வச்சிருக்கேன் சுட சுட இருக்கு சாப்பிட்டுப்போ அப்படின்ட்டு யாராவது பெரிய வாத்தில் குரல் கொடுப்பான். தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், சிலங்கள் அம்மா கூட இருக்கலாம். நாமளும் ஒரு வெட்டு வெட்டிட்டு உபாகர்ம அனுஷ்டானம்ன்றதுக்கு கிளம்புவோம். எங்கேயாவது பொது இடங்களை போடுறான் வச்சுக்கணும், பவாத்தியார் நிறைய பேர் வருவான், அது பஜன் மண்டலியோ கோவிலோ அல்லது பொது இடமா இருக்கும், சமிஷ்டியாக போட்டு பருவாத்தியார் நம்மளும் கிளம்புவோம். கிளம்புறதுக்கு முன்னாடி பெரியவா இந்த மாதிரி சொல்ல நாமளும் ஒரு வெட்டு வெட்ட ஒரு நாலு இட்லி உள்ள போக சட்னியோட உபாகர்ம அனுஷ்டானம் பண்ணுறது கிளம்புவோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். எப்படியோ இந்த பழக்கம் நம்ம பார்த்துல வந்துருத்தோம் இல்லைங்கள, ஒரு 20-30 வருஷமாகவே இந்த பழக்கம் இருக்குது. பெரியவாளும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா வெறும் வயத்தில் போட்டுக்கூடாது பூனல் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை நண்பர்களே, இன்ஃபேக்ட் வெறும் வயத்தில் தான் காலையில் ஆகாரம் எதுவும் சாப்பிடாமத்தான் உபாகர்மாவை அனுஷ்டானம் பண்ணணும். இட் இஸ் தி அதர் வே அரவுண்ட். ஆம், குடி மாணவரில் காலையில் உபாகர்மா அன்னைக்கு அதான் அவனை விட்டு தந்தைக்கு காலையில் டிஃபன் சாப்பிடுவதை தவிர்ப்போம். யாராவது சின்ன குழந்தைகளாக இருக்கா அல்லது வியாதிகஸ்தர்களாக இருக்கா வயசானவளாக இருக்கா, அவளுக்கெல்லாம் எப்போதுமே விதி விலக்கு உண்டு இல்லையா? குழந்தைகளுக்கும் வியாதிகஸ்தர்களுக்கும் வயதானவர்களுக்கும் எப்போதுமே விதி விலக்கு உண்டு. அவள் ஏதாவது சாப்பிட்டு போனால் தப்பு இல்லை நண்பர்களே. பொதுவாக ஆவணி அவிட்டத்தை அன்னைக்கு உபாகர்மாவை நாம் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது காலையில் டிஃபன் எதுவும் சாப்பிடாமல் தேவைப்பட்டால் ஏதோ காஃபியோ டீயோ பல பாலோ சாப்பிட்டுட்டு திரவிய பதார்த்தமாக சாப்பிட்டுட்டு உபாகர்மாவை அனுஷ்டானம் பண்ணுவோம், எல்லாரும் க்ஷேமமாக இருப்போம். நாராயண்.